Hi friends, welcome to Vishmiya Kudal. இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஆமாங்க, நம்மளை மாதிரி ஹவுஸ் ஒய்ஃப்லாம் பார்த்தீங்கன்னா சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும், ஆனால் சில பேரால் வந்து வேலைக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் இந்த மெத்தடில் வந்து ஏர்ன் பண்ணலாம். நம்மளை மாதிரி ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் மட்டும் இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸ் கூட இந்த மெத்தடில் வந்து சம்பாதிக்கலாம். எந்த பணமுமே வந்து இன்வெஸ்ட் பண்ணாமல், எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல், ரொம்ப ரிலாக்ஸாக உட்காந்த இடத்துலேருந்தே நம்ம வந்து காசு சம்பாதிக்கலாம். அது எப்படி அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ வந்து ஃபுல்லு பாருங்க, ஏன்னா எல்லா மினிட்ஸுமே வந்து ரொம்ப முக்கியமானது. ஸோ கொஞ்சம் நீங்க ஸ்கிப் பண்ணீங்கன்னா கூட அது வந்து புரியாம போகலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் புதுசாக சொல்கிற விஷயம் இல்லை, ஏற்கனவே வந்து வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். ஆமாங்க, இன்னைக்கு வந்து ஷாப் 101 அந்த ஆப்பை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். அந்த ஆப்பில் வந்து சில அப்டேஷன்லாம் இருக்குது, அதெல்லாம் நான் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் ஏற்கனவே அந்த வீடியோவை பார்த்துருந்தீங்க அப்படின்னா நான் சொல்ல போகிற எல்லா பாயிண்ட்டுமே வந்து உங்களுக்கு கிளியராக புரியும். சப்போஸ் நீங்கள் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோவை ப்ளீஸ் ஸ்கிப் பண்ணிவிட்டு அந்த வீடியோவோட லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை போய் பார்த்துட்டு வாங்க. நான் சொல்கிற விஷயம் எல்லாமே உங்களுக்கு வந்து கிளியராக புரியும். என்னோட அந்த பழைய வீடியோவில் வந்து அந்த ஷாப் 101 ஆப்பை வந்து எப்படி யூஸ் பண்ணணும், அது வந்து எப்படி வந்து டவுன்லோட் பண்ணணும், அங்கே வந்து என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, எப்படி வந்து ஒரு ப்ராடக்ட்டை நம்ம செலக்ட் பண்ணணும், எப்படி ஷேர் பண்ணணும், ஸோ உங்களோட போனஸ் பாயிண்ட் எப்படி பார்க்கணும், அடுத்தது வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ்லாம் வந்து அதில் எப்படி என்டர் பண்ணணும், எல்லாமே வந்து டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா அந்த வீடியோவை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னுமே கிளியராக புரியும். என்னோட ஷாப் 101 ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து அந்த ஆப்பை வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், எப்படி வந்து அதை யூஸ் பண்ணணும், எப்படி ஷேர் பண்ணணும், உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸை வந்து அதில் எப்படி என்ட்ரி பண்ணணும், எல்லாமே வந்து டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஸோ அதுக்காக நீங்கள் ஆல்ரெடியாக அந்த வீடியோ பார்த்துருந்தாலும் ஒரு தடவை போய் நீங்கள் இப்போ செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கிளியர் ஐடியா வந்து கிடைக்கும். லாஸ்ட் வீடியோவில் எப்படி வந்து நம்ம ஷேர் பண்ணி ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். இந்த வீடியோவில் எப்படி ரெஃபர் பண்ணி ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. இப்போ வந்து ஷாப் 101 உங்களுக்குன்னு வந்து ஒரு ரெஃபரல் கோட் இருக்கும், அதை வந்து உங்கள் ஃப்ரெண்டு வந்து ஷாப் 101 மூலமா சம்பாதிக்க போகிறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட இந்த ரெஃபரல் கோடு யூஸ் பண்ணி நீ வந்து ஷேர் பண்ண அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கும் வந்து ஒரு மார்ஜின், அவங்க வந்து எந்த பொருளை ஷேர் பண்ணி அவங்களுக்கு வந்து அதில் ஒரு மார்ஜின் கிடைக்குதோ அதே மாதிரி அவங்க விற்றுட்டே இருப்பாங்க பொருளை, உங்களுக்கு வந்து அதுலேருந்து சம் பர்சன்டேஜ் வந்து கமிஷன் வந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன், உங்களுக்கு புரியும். முன்னாடியே வந்து ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ மாதிரி நான் கொடுக்குறேன். என்னோட அந்த ப்ரீவியஸ் ஷாப் 101 வீடியோவில் வந்து நிறைய பேர் கேட்டிருந்த கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா, பொருள் வந்து வாங்கினா தான் நமக்கு வந்து கமிஷன் கிடைக்குமா, இல்லை வந்து அதை கிளிக் பண்ணி அந்த பிக்சர்ஸ்லாம் பார்த்தாலே வந்து நமக்கு கமிஷன் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக வந்து பொருள் வாங்கினா மட்டும்தாங்க நமக்கு கமிஷன் கிடைக்கும். இன்னொரு ஃப்ரீக்வெண்ட்டாக வந்த கேள்வி பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்பகமான ஆப்பா, இதை வந்து நம்ம நம்மளோட பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை வந்து நம்பி கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நிறைய பேர் வந்து ஏர்ன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நீங்க யூடியூப்ல வந்து சர்ச் பண்ணி பாத்தீங்கனாலே ஒவ்வொருத்தவங்களோட சக்சஸ் ஸ்டோரிஸ்லாம் வந்து நிறைய சொல்லியிருப்பாங்க. சோ நீங்க நம்பி உங்களோட அக்கவுண்ட் டீடைல்ஸ் வந்து அதுல கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஷாப் 101 மூலயமா ஷேர் பண்ணி சம்பாதிக்க போகிறீங்க அப்படின்னு முடிவுக்கு வந்ததுக்கப்புறமா நமக்கு வந்து நிறைய காசு கிடைக்கணும், நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இப்போ நீங்கள் வந்து அதை சர்ச் பண்ணிகிட்டே வருவீங்க. ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் இவ்வளோ கமிஷன் அப்படின்னு சொல்லி வச்சுருப்பாங்க. நீங்கள் வந்து ஓகே நிறைய எது கமிஷன் கிடைக்குதோ அதை வந்து அந்த குரூப்க்கு நீங்கள் வந்து ஷேர் பண்ணக்கூடாது. நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணலாம், இல்லை உங்களுக்கு ஃபேஸ்புக்கில் நிறையா காண்டாக்ட் இருந்ததுன்னா அதில் ஷேர் பண்ணலாம், இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணலாம். ஸோ உங்களோட அந்த ஃபாலோவர்ஸ்க்கு என்ன நீட் இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க தெரிஞ்சுக்கணும். அவங்களோட தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து ஷேர் பண்ணீங்கன்னா தான் எல்லாரும் அதை வாங்குவாங்க. நீங்க ஒரு ப்ராடக்டை வித்துட்டு அதுல நிறைய கமிஷன் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறத விட நிறைய பேருக்கு அதை கொண்டு போய் சேர்த்து அதுலேருந்து கமிஷன் எடுக்கணும்னு நினைக்கிறது தான் வந்து நாலேஜபிள். இன்னொன்று நீங்கள் சீசன், ஸோ ஒவ்வொரு சீசனுக்கும் வந்து ஒவ்வொரு தேவைகள் இருக்கும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, இப்போ வந்து சம்மராக இருக்குது அப்படின்னா நிறைய பேர் காட்டன் குர்த்திஸ்லாம் விரும்புவாங்க, காட்டன் சாரீ இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் ரீசனபிளாக இருக்கிற ப்ராடக்ட்லாம் வந்து நீங்கள் ஷேர் பண்ணலாம். இப்போ வின்டர் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி என்னென்ன நமக்கு நம்ம என்ன வாங்க நினைப்போம், இப்போ வந்து சம்மர்னால் நமக்கு என்ன தேவை இருக்கும், வின்டர்னால் என்ன தேவை இருக்கும், இல்லை நம்ம வந்து இந்த ஸ்கூல் போகிற டைம் கிட்ஸுக்கு வந்து என்ன தேவை இருக்கும், இந்த மாதிரி ஒன்று ஒன்றா நம்ம என்ன வாங்குவோம், நம்ம வந்து இந்த டயத்தில் இப்போ ஒரு அமேசான் ஃப்ளிப்கார்ட் இதில் போய் நம்ம சர்ச் பண்ணுறோன்னா நம்ம வந்து என்ன சர்ச் பண்ணுவோம் அப்படிங்கிறத யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த மாதிரி ப்ராடக்டாக நீங்கள் செலக்ட் பண்ணி ஷேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய காசு சம்பாதிக்கலாம்.
நான் வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஷாப் 101 அப்டேஷன் பற்றி தான் வந்து பேச போகிறோம். அந்த ஆப்பில் வந்து சில அப்டேஷன்லாம் இருக்குது, அதை பற்றி தான் பேச போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வந்து ஷேர் பண்ணி நம்ம வந்து ஏர்ன் பண்ணோம். இப்போ வந்து ரெஃபர் பண்ணியும் நம்மளால் சம்பாதிக்க முடியும். இன்னொரு விஷயம் இருக்குது, முன்னாடியெல்லாம் நீங்கள் வந்து ஷாப் 101 ஒரு ப்ராடக்டை விற்றீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் இவ்வளோ மார்ஜின் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட்டை கார்னரில் போட்டிருப்பாங்க. இப்போ வந்து நீங்கள் 200 ரூபாய்க்கு ஒரு பொருளை விற்கிறீங்கன்னா அதுக்கு வந்து 20 ரூபாய் அப்படின்னு சொல்லி கார்னரில் போட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் 200 ரூபாய்க்கு ஒரு பொருளை உங்களோட பையர் வந்து வாங்கினதுக்கப்புறமா 20 ரூபா உங்களோட அக்கௌண்ட்குள்ளே வந்துடும். இப்போ வந்து அந்த 20 ரூபா அப்படிங்கிற நம்மளோட மார்ஜினை நம்மளே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அதுதான் வந்து இப்போ ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க, நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வேணும்னு வேற ஒரு ஆப்பில் போய் நம்மளே நம்மளோட ப்ராஃபிட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து 200 ரூபாய் அந்த ப்ராடக்ட்னா அதுலேருந்து 50% வரைக்கும் நம்ம ப்ராஃபிட் வச்சுக்கலாம். சொல்லப்போனால் ஒரு 100 ரூபாய் வரைக்கும் வச்சுக்கலாம். 200 ரூபா ப்ராடக்ட்டுக்கு நம்ம 100 ரூபா ப்ராஃபிட் வச்சு 300 ரூபாய்க்கு விற்கலாம். இந்த 300 ரூபா விற்கிறப்ப நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் இருக்குது, இந்த ப்ராடக்ட் வந்து நிஜமாகவே 300 ரூபாய்க்கு ஒர்த்தா அப்படிங்கிறத யோசிச்சுக்கோங்க. இதை வந்து 300 ரூபான்னு போட்டிருந்தா நம்ம வாங்குவோமா அப்படிங்கிறதையும் நம்ம யோசிச்சு பார்க்கணும். இல்லை ஒரு 250 ரூபானா நம்ம வாங்குவோம் அப்படின்னு உங்களுக்கே தோணுது, உங்களுக்கே அது நியாயமாக பட்டது அப்படின்னா அந்த 20 ரூபா அப்படின்னு நமக்குன்னு ஒரு மார்ஜின் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கல்ல, அதை எடிட்டில் போய் எடிட் பண்ணி 50 ரூபா சேர்த்து 250 ரூபா அப்படின்னு போட்டு, ஓகே 250 ரூபான்னு போட்டால் இது எல்லாருமே வாங்குவாங்க, ரீசனபிளான ப்ரைஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த ப்ராடக்டை 250 ரூபா கொடுத்து பையர் வாங்கினதுக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து அக்கௌண்ட்டில் 50 ரூபா வந்து கிரெடிட் ஆகிடும். நம்ம வந்து எந்த பணமுமே வந்து இன்வெஸ்ட் பண்ணலை, நம்ம உட்கார்ந்த இடத்துலையே சம்பாதிக்க போகிறோம். எந்த ஒரு டென்ஷன் இல்லை, ப்ரெஷர் இல்லை, எங்கேயுமே நம்ம அலையலை, எதுக்குமே ஒரு தேடலும் இல்லை. ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டிலருந்தே சம்பாதிக்கிறது ஷாப் 101 வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாகி கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்பில் உள்ள அந்த மற்ற டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு ஸ்க்ரீனோட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், உங்களுக்கும் நல்லா புரியும், வாங்க பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து ஷாப் 101 ஆப். நீங்கள் வந்து லாகின் பண்ணி உள்ளே போனதுக்கப்புறமா இந்த மாதிரி தான் இருக்கும். எப்படி லாகின் பண்ணணும் அந்த டீட்டெயில் எல்லாமே வந்து அந்த Part 1 வீடியோவில் போட்டிருக்கேன், அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கேன், அதை போய் நீங்கள் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு கிளியராக தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா பெட் ஸ்ப்ரெட்ல ஸ்டார்ட் பண்ணி வாட்டர் பாட்டில், சுடிதார் மெட்டீரியல்ஸ், அப்புறம் அனார்கலி டைப், அப்புறம் சாரீஸு, ஜீன்ஸு, டிஷர்ட், இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். அதில் நீங்கள் எது ஷேர் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, உங்களோட ஃபாலோவர்ஸோட தேவையை பொறுத்தது அது. இப்போ வந்து நான் ஒரே ஒரு ப்ராடக்ட் மட்டும் உங்களுக்கு செலக்ட் பண்ணி அதில் எப்படி மார்ஜின் வந்து எடிட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ வந்து இந்த சுடிதார் மெட்டீரியல் வந்து நான் செலக்ட் பண்ணியிருக்கேன், இதில் வந்து மார்ஜின் 103 ரூபா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் அதை வந்து 200 ரூபாயாக மாற்றியிருக்கேன், ஏன்னா வந்து இது நியர்பை 700 இல்லை. ஸோ நம்ம வந்து 350 வரைக்கும் நம்மளோட மார்ஜினை வந்து வச்சுக்கலாம், அதனால் 200 போட்டிருக்கேன். இப்போ வந்து இதோட அமௌண்ட் வந்து டோட்டலாக மாறிடும், 683 ரூபாயிலிருந்து 883 அப்படின்னு சொல்லி மாறிடும். மாறினதுக்கப்புறமா ஷேர் அண்ட் ஏர்ன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் யாருக்கு ஷேர் பண்ணணுமோ அதை வந்து ஷேர் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து ரெஃபர் அண்ட் ஏர்ன், இதை பற்றி தான் நான் சொல்லியிருந்தேன். இதில் வந்து உங்களோட ப்ராடக்ட் அவங்க வந்து சேல் பண்ணுவாங்களா, அதில் வந்து ஃபஸ்ட்டு 5 பேர் சேல் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து 20% வந்து கமிஷன் கிடைக்கும். அடுத்தது 6வது ஆர்டர்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5% வந்து கிடைக்கும். அதுக்கப்புறமா எவ்ரி 10, 20, 30 இந்த மாதிரி ஒவ்வொரு 10 ஆர்டருக்குமே உங்களுக்கு வந்து 20% வரைக்கும் கமிஷன் கிடைக்கும். இதை வந்து 6 மாதம் வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி ஏர்ன் பண்ணலாம். 6 மாதத்துக்கு அப்புறமா நீங்கள் அவங்க வந்து உங்களோட ப்ராடக்ட் சேல் பண்ணுற ஒவ்வொரு ஆர்டர்லேருந்துமே வந்து உங்களுக்கு 1% வந்து கமிஷன் வந்து கிடைக்கும். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ரெஃபரல் கோடு வந்து கொடுத்துருக்காங்க, RM2JXL அப்படிங்கிறது என்னோடய ரெஃபரல் கோட். இதை வந்து நான் என்னோடய ஃப்ரெண்டுக்கு வந்து இப்போ அவங்க லாகின் பண்ண போகிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து ரெஃபரல் கோட் கேட்கும், அதை அவங்களுக்கு நான் வந்து இங்கே இருக்கு பாருங்கள் ரெஃபர் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் இல்லைனா வந்து இன்ஸ்டாகிராம் எதில் வேணாலும் ஷேர் பண்ணிவிட்டு அந்த கோடை நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் லாகின் பண்ணி சேல் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா நான் சொன்ன எல்லாமே வந்து உங்களுக்கு கரெக்டாக அதே மாதிரி கிடைக்க ஆரம்பிச்சிடும். இதில் வந்து வீக்லி போனஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதுவும் வந்து நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீக்லி போனஸ் அதை நீங்கள் வந்து டச் பண்ணிங்கன்னா அவங்க கொடுத்துருக்குற டார்கெட் அவங்க வந்து இந்த மாதிரி கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க, சில்வர், பேர்ல், கோல்டு, டைமண்ட், பிளாட்டினம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்ன அந்த
டார்கெட்டை நீங்கள் அச்சீவ் பண்ணதுக்கப்புறமா அவங்க எவ்வளோ போனஸ் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்காங்களோ அது வந்து உங்களுக்கு கிடச்சிடும். கீழே பார்த்தீங்கன்னா ட்ராக் போனஸ் ஏர்னிங்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு, அதை நீங்கள் ட்ராக் பண்ணி நீங்கள் எவ்வளோ வந்து ஏர்ன் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதும் கிளியராக போய் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஸ்க்ரீன் பார்த்த உடனே ஒரு கிளியர் இன்ஃபர்மேஷன் வந்து கிடச்சிருக்கும். ஸ்க்ரீனில் பார்த்த உடனே உங்களுக்கே கிளியராக புரிஞ்சிருக்கும். வீட்டில் இருந்து சம்பாதிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக்கி கொடுத்துருக்காங்க ஷாப் 101. ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்களா, உங்களோட பாக்கெட் மணிக்காக கூட நீங்கள் நிறைய வந்து பணம் இதுலேருந்து சம்பாரித்து எடுத்துக்கலாம், உங்களோட பேரண்ட்ஸ்க்கும் கொடுக்கலாம், ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். யாரெல்லாம் வீட்டிலேருந்து சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்குலாம் இந்த வீடியோவோட லிங்க் வந்து ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் வந்து பயனடையட்டும். இன்னொரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.